அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தமிழர் திருநாள் தமிழர் திருநாளையொட்டி மாலை முரசு தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியாக உழைப்பால் உயர்ந்த இயக்குனர் திரு பிரபு சாலமன் நமது சிறப்பிருந்தனாக வந்திருக்கிறார் வணக்கம் சார் அதாவது இயக்குனர் இயக்குநராகணும் அப்படின்னாச்சுன்னா இன்றைய லெவலில் அந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு வேண்டியவராக இருக்கணும் இல்லாட்டி அவரே வசதியானவராக இருக்கணும் ஒரு கதை திறமையினால் வர்றவங்களை விட இந்த நடிகர் இந்த டைரக்டர் நல்ல கதை வச்சுருக்காரு நீங்கள் அவரை டேரக்டராக போடுங்கிற ஒரு சூழல் இப்போது இருக்குது அந்த சூழலில் உங்களுடைய இயக்குனர் அறிமுகம் முதல்ல சொல்லிங்க இல்லை என்னோடய முதல் படம் வந்து கண்ணோடு காணும்பதெல்லாம் அன்பாலியா ஃபிலிம்ஸுக்கு பிரபாரம் சார் ஆமாம் அதுக்கப்புறம் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணேன் இளையராஜா அவர்கள் இசையில் ரவிச்சந்திரன் வச்சு போனேன் ஸோ அதுவும் வந்து ரீமேக் ஃபிலிம் தான் அது வந்து பாரதி கண்ணம்மாவோட ரீமேக் கன்னடா வெர்ஷன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கிங்குன்னு ஒரு படம் விக்ரம் டேரக்ட் பண்ணேன் இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் முருகானந்தம் இப்போ தவறிட்டார் அவர் ஸோ ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு நம்மளுடைய விஷன் ஒன்று இருக்கும்ல நம்ம நினச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அது எல்லாமே ஒரு கண்ணோடு காண்பதெல்லாம் இன்னொருத்தரோட கதை ஸோ அது ஒரு ச சூழ்நிலை அப்படி வந்து அமையுது அப்படி போகிறோம் ஸோ ஒவ்வொரு கட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமே போது அது நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது சூழ்நிலைகள் தான் மைனா தான் எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துச்சு ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜான் மேக்ஸ் ரெண்டு பேருமே நினைஞ்சு தயாரித்து நான் வந்து அந்த படம் நான் இயக்குனேன் அப்போ எனக்கு இந்த டைம் தான் எடுக்கணும் அந்த டைம் தான் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா நானே தயாரிப்பாளராக இருக்கிறதுனால அது முழு பொறுப்பும் என் தலையில் விழுந்துருது ஸோ நான் அதனால் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எது எது வேணும் என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ் வேணும் என்ன மாதிரி கிளைமேட்டில் வெயிட் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் காத்திருந்து அதை பண்ணதுனால தான் அப்படி ஒரு படைப்பு பண்ண முடிஞ்ச என்னால் ஸோ அந்த முழு சுதந்திரம்தான் மைனா அதாவது உங்கள் கருத்துப்படி பார்த்திங்கன்னா வியாபாரமாக நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிற படங்களை விட நம்முடைய கற்பனையை திரைக்கி கொண்டு வரும்போது நான் முழு வெற்றியை பெறுறேன்னு சொல்கிறீங்க ஆமாம் அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஆர்ட் ஃபிலிம் அது கிடையாது சினிமாவே ஒரு ஆர்ட் அதில் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் ஆர்ட் ஃபிலிம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சினிமான்றது ஒரு ஆர்ட் இது ஓடும் பட்சத்தில் மக்கள் ரசிக்கும் பட்சத்தில் தான் அது வெற்றி படம் வசூல் படம்லாம் மாறுது இப்போ நான் அதுக்கு முன்னாடி கொக்கின்னு ஒரு படம் எடுத்தேன் மைனாவுக்கு கொடுத்த அதே உழைப்பு தான் அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த படம் எனக்கு கிரிட்டிக்கலாக சக்லேம்டு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம் ஆமாம் அந்த படத்துலேருந்து தான் பிரபுசாலமன்ற பேரோடு வந்தேன் நான் ஸோ பட் அந்த படம் வணிக ரீதியாக கம்மியாக தான் போச்சு அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு ஆனால் அதுக்கு ஈக்குவலான உழைப்பு தான் மைனாவுக்கும் கொடுக்குறோம் நம்ம ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த திரைக்கதையில் நகைச்சுவை எல்லாமே சரி உள்ளார வந்து அது அதையோடு அமையிறப்ப பார்த்திங்கன்னா அந்த படத்தோட அந்த வெற்றி வேறு மாதிரி வந்து நமக்கே நிற்கிது நம்ம வந்து இது இத்தனை விருதுகள் வாங்கும் இத்தனை இடத்துக்கு போவோம் அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம என்ன அந்த படத்துக்கு இது முந்தைய படத்துக்கு என்ன உழைப்பு கொடுத்தோமோ அதே உழைப்பு தான் இதுக்கும் கொடுக்குறோம் அந்த உழைப்பு அந்த பிம்பம் வந்து சரியான விதத்தில் வெளியில் வரப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறப்ப அதுக்குள்ளே நம்மளும் போய் நின்றுக்குறோம் அவ்வளோதான் ஸோ இது இந்த சூத்திரம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் வெற்றி படம் எடுத்துருவாங்களே அப்படி கிடையாது இல்லை இதுதான் ஃபார்முலா ஒரு சக்ஸஸ் ஃபிலிமுக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் ஆரம்ப காலம் எந்த உதவியை கொண்டுட்டு நீங்கள் பணியாற்றினீங்க அவற்ற கிடைச்ச பாடங்கள் அனுபவங்கள் இல்லை நான் முதல்ல நான் வேலை செஞ்சது வந்து தளபதினு ஒரு டேரெக்டரு நம்மனாச்சின்னு ஒரு படம் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணால் போதும்னு போகிறேன் அந்த படத்தில் சரத்குமார் அவர்களுக்கு டூப்பாக தான் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அந்த படத்தில் ஒரு ஒரு மூணு கேரக்டர்ஸ் அதில் ஸோ அதில் நான் அப்போ கரெக்டாக அந்த ஃபிட்டு கிட்டெல்லாம் சரி நீங்கள் இது முதல்ல நான் எனக்கு என்னென்னா எப்படியாவது இந்த கேமரா சத்தத்தையும் இந்த யூனிட்டுக்குள்ளே நம்ம இருந்துக்கணும் அதாவது சினிமா சுவாச அவ்வளோதான் அதுக்குள்ளே இருந்துக்கணும் ஒரு அஸ்டாண்டராக இருந்து தான் லென்ஸிங்கை கவனிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் எத்தனை லென்சஸ் இருக்கு அப்படி கிடையாது ஆகணும்னு வந்த வந்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அறிமுகம் அப்படியே இருந்துச்சு பட்டு அதுவும் அந்த வேலையும் கரெக்டா செஞ்சேன் அதுக்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அந்த வேலையை சென்சியரா அந்த அதில் மூணு கெட்ட போகிறோம் மாறி 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 என்ன தான் பேக் ஷாட்டாக இருந்தாலும் நான் ரொம்ப க்ளோஸராகவே இருப்பேன் கேமரா கூட ஏன்னா அது அது எனக்கு பெரிய லெசனாக இருந்துச்சு கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த படத்தில் தான் சுந்தர்சி அவர்கள் அசோசியேட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் சரி சரி அப்போ அவர் வெளியில் வந்தோன்னா நாங்கள்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி தான் முறைமாமன் முறைமா பிள்ளைன்னு அவர் கூட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அகத்தியன் சார் கூட வந்து கோகுலத்தில் சிதறி அப்புறம் வந்து விடுகதை ரெண்டு ரெண்டு படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் அது என்ன காரணம்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சுந்தர்சி கமர்ஷியல் டைரக்டர் இவர் அகத்தியும் கிரியேட்டிவ் எதார்த்தம் அப்படின்னா ரெண்டும் கலாம் இருக்குல்ல ஆமாம் இல்லை ரெண்டுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர்கிட்ட சுந்தர்சி கிட்ட என்னென்னா ஒரு அதாவது ஒரு காட்சியை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து நம்ம எடுக்கணும் அந்த கால நேரம் அந்த அந்த கால்குலேஷன்ஸு டைமிங்கு ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே கற்றுக்க முடிஞ்சு அந்த பிரேக்கப்ஸு எல்லாம் என்னென்ன கடா கடான்னு முடிக்கணும் நம்மன்னு இங்கே அகத்தின் சேர்க்கிட்ட வந்து வாழ்வியல் ஒரு ஒரு காட்சியை வந்து நம்ம முதல் நாள் எழுதிட்டு வரணும்னு அவசியமே இல்லை அந்த ஒரு துணிச்சல்லாம் கொடுத்தார் திடீர்னு செட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனு அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதை வச்செல்லாம் யோசிப்பார் ஸோ டக்குன்னு அங்கே டைலாக் ஃபார்ம் ஆகும் அப்படியே பேட எடுங்கன்னுவார் கடை கடன் அங்கே சொல்லுவார் ஸோ அங்கே எல்லாேருமே இருக்கிறப்ப அங்கே எழுதிட்டுருப்பார் ஸோ இது இது ஒரு அணுகுமுறையாக இருந்துச்சு இது ஒரு புது பயிற்சியாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு என்னுடைய படங்கள் நான் பண்ணுறப்ப இப்போ வைகாசி பிறந்தாட்சி படத்தில் பிரசாந்த் அறிமுகப்படுத்தினவர் அன்பாலையா பிரபாகரன் இன்னொரு தகவல் கூடுதல் சொல்லணுன்னா பிரபல நடிகை க சரோஜாதேவி பங்களாவை வாங்கினவர் அன்பாலயா பிரபாகரன் அவனுடைய தொழில் வக்கீல் அவர் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தார் இல்லைண்ணா அந்த அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைன்னு ஒரு படம் அங்கே சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷனு அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நான் இருந்தேன் ஃபுல்லாக ஸோ அப்போ அவர் கம்பெனியில் நம்ம இருக்கு அதை வந்து அன்பாலையா ப்ரொடக்ஷன் அது ஸோ அங்கே நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவர் அப்புறம் அங்கே ஒருத்தர் நண்பர் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கதை இருக்குது இது பண்ணுறீங்களான்னு கேட்குறப்ப சரி இன்னொருத்தங்க கதை தானே எனக்கு அந்த டென்ஷன் கிடையாது ஸோ இன்னொருத்தங்களோட ஸ்கிரிப்டு ஒன்லி டேரெக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அவர் நம்மளோ ஒர்க்மேன்ஷிப்பை பார்ப்பார் ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக நம்ம பார்த்துருக்காரு ஆ நானும் பல இடங்களில் குறுக்கெட்டுக்கு மன்னிணம் எந்த ஒரு இயக்குனரும் ஆவதற்கு அவருடைய உதவி இயக்குனர் அசோசியேட்டு இயக்குனருடைய உழைப்பு தான் ஏன்னா அதை பார்க்க வர்ற ஃபைனான்சியரு அதை பார்க்க வர தான் இந்த பையன் நல்லா இருக்கானு அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பில் தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஆமாம் உயிர் அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் ஸோ அது அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்தாரு அந்த சொன்ன நேரத்துக்குள்ளே ஒரு நாற்பத்தி மூணு நாளும் என்னமோ அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்தோம் அதை ஸோ அவங்களுக்கு அது வந்து பிரேக்கிவன் ஆச்சு அந்த ஃபிலிமு ஸோ அப்படி தான் அந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இல்லை திடீர்னு இந்த இந்த கதைகள்லாம் மாறுபட்டு ஒரு கொக்கி பாலைவன பிரதேசம் வித்தியாசமான கரண் இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிரீட்டி இது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் மைண்டில் இருந்துச்சு நான் தான் சொன்னேன் எனக்கான ஒரு சுதந்திரம் எனக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப அது ஒத்துக்கிற நண்பர்கள் கிடைக்கிறப்போ அதெல்லாம் பண்ண முடியுது அவ்வளோதான் இப்போ அதுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன் ஆனால் அப்போ நம்ம சொல்கிறப்பெல்லாம் இது வேணாங்க ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட்டலாக இருக்குது இது இப்போ ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டு சரி சரிண்ணடா என்னைக்கா ஒரு நாள் பண்ணுவோம் அப்போ கொக்கிலாம் வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்பிரிமெண்ட் தான் அந்த படமே பார்த்தீங்கன்னா மொத்தம் நேரமே ஒன்று ஐம்பது தான் வரும் அது ரொம்ப அது வேற ஒரு கதைக்கெல்லாம் வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் உணர்வுகளை தோற்ப ஏற்படுத்தா படம் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் அதுலேருந்து அது ஒரு சில கேமரா அந்த ஆள் அந்த நம்ம அதை எடுத்து பயன்படுத்துகிற விகிதம் எல்லாமே ஒரு அதில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் தான் நான் பண்ணது எல்லாமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்போ ஜெயலலிதா உங்கள் கவர்மெண்ட் அது அப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் எடுக்கவே முடியாது பெர்மிஷனே கிடையாது ஆனால் அந்த படம் ஒன்லைன் போட்டு பார்க்குற ஐம்பது சீன் ரோட்டில் தான் வருது அப்போது பயங்கர சேலஞ்சாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் அப்போ எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த யூனிட்டும் வச்சுக்கூடாது நம்மன்ட்டு ஒரே ஒரு மாறுதி வேனு அது பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு க்ரெயின் பேஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன ட்ரைபேடு வச்சு அதில் ஜூம் போட்டு வச்சுப்பேன் நான் அப்போ ஃபோன் வந்திருந்த புதுசு ஆர்டிஸ்ட்கிட்ட ஃபோனை கொடுத்துருவேன் சரி அவங்கக்கிட்ட முன்னாடி இன்ஸ்டக்ட் பண்ணிடுவேன் முதல் நாளே ஈவினிங் ஆஃபீஸில் நாளைக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வந்து ஷூட்டிங்கு நீங்கள் இந்த இடத்துல நின்றுடுங்க நான் இந்த கொடைக்கட்டை இருப்பேன் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் போலீஸு பின்னாடி துரத்த போகிறீங்க அப்போ பப்ளிக்கு தெரியாது இங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு ஸோ இப்படியெல்லாம் பண்ணோன்னா அது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு முதல்ல வந்து மைண்ட் செட் வந்து தைரியம் வரணும் நான் போய் கரெக்டாக வச்சுருவோம் ஒரு பில்டிங்கில் வச்சு கேமரா வச்சு யாருக்குமே தெரியாது எங்கள் ஷூட்டிங் நடக்குதுன்னு ஃபோன்ல தான் சொல்லுவேன் ரெடி நீங்கள் ஆக்ஷன் ஓடுங்கன்னு அவர் துரத்த ஆரம்பிப்பார் போலீஸ் ட்ரெஸ்ஸில் கரெக்டாக தீபாவளிக்கு முத நாள் இந்த ஷாட் எடுக்கிறேன் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கூண்டுல சொல்லிகிட்டு இருப்பாங்க போலீஸ் பார்த்து ஜாக்கிரதை திருடர்கள் இருக்காங்க உங்க பையெல்லாம் அது ஒரிஜினலாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுலேருந்து ஒரு போலீஸ் கத்துறாரு அக்யூஸ்ட் ஓடுறான் பிடிங்க பிடிங்க பிடிங்கன்றாரு அப்புறம் இவர் கரண் ஓடுறாரு பின்னாடி அந்த சக்தி குமார்ன்ற நடிகர் துரத்திட்டே வந்தார் அதுக்குள்ளே கரனை வந்து ஒரு ஒரிஜினல் போலீஸை பிடிச்சிட்டார் ஷர்ட்டை ஷர்ட்டை பிடிச்சி அவர் திருப்புறாரு கேமரா ஓடிக்கிட்டு இருக்குது நான் இங்கே ஜூமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் கரண் அவர்கிட்ட சொல்கிறார் சார் ஷூட்டிங் சார்னு அவர் பார்த்துட்டு சார் சௌகியமா அப்படிலாம் பேசுகிறார் விடுங்க சார்னு திருப்பி ஓடுறாரு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இப்போ மைனா அப்போ அந்த நடிகர் வந்து புதுமுக நடிகர் தான் அவரை வந்து அந்த அவ்வளவு பெரிய வெயிட்டான கேரக்டரு மாதிரி அந்த நடிகையும் ஒரு பிரபலமான நடிகை இல்லை இவ்வளோ ஒரு அழுத்தமான கதையை புதிய நடிகர் நடிகையில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இல்லை அதில் என்னென்னா நான் புது நடிகர் நடிகைன்றதை தாண்டி இப்போ அந்த சுருளின்ற கதாபாத்திரத்துக்கு அந்த பையன் செட் இதே தான் நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன் ஆஃபீஸ் போட்டு ஆறு மாதம் ஆகிடுச்சு கிடைக்கல அப்போ எங்களுக்கு இருக்கு இருக்குது என் பார்ட்னர் என்னடா அப்படின்னா அப்போ நான் காம்ப்ரமைஸ் ஆகலை ஏன்னா இது நம்ம படம் அவசரப்பட்டு நம்ம யாரையோ ஒருத்தரை போட்டு அந்த கேரக்டர் சுருளின்றவன் ரொம்ப இன்னசெண்டாகவும் தெரியணும் அதே சமயம் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்கணும் அந்த முகத்தில் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஹீரோ தனம் இருக்கக்கூடாது இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது அதுக்குள்ளார ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்போ அந்த ரமேஷ் வந்து கூத்துப்பட்டறையில் இருந்த பையன் என் படத்தில் முன்னாடி கொக்கியில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்காப்புல ஸோ சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணிட்டு இருந்த பையன் தான் ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இதே மாதிரி தான் உட்காந்துருக்கேன் வந்து உட்காந்துருந்தாப்புல இன்னமும் அவனை அந்த டயர்டாக வந்து உட்காந்துருந்ததை பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு டக்குன்னு ஆஃபீஸ் பையனோட கையிலே கட்ட சொன்னேன் இதை பண்ண சொன்னேன் ஒரு ஸ்டில் அங்கேயே எடுத்தோம் உட்கார வச்சு அந்த ஜெயிலில் உட்காந்துருக்கிற சீக்வன்ஸுக்கு க்ரில்லு பக்கத்தில் உட்கார வச்சு அதை அப்படியே அந்த கேரக்டராக ஃபிட்டான உள்ளார நீ தான்டா சுருளி ஃபிக்ஸ் பண்ணா அவன் நம்பளை நான் சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ண்ணா நீ போடா நீ போய் ரெடியாக விட போடான்ட்டான் ஸோ அவ்வளோதான் என்னென்னா அது தேடிகிட்டே இருந்தோம் அந்த கதாபாத்திரத்துக்கான டிசைன் கரெக்டாக வந்து உட்கார்றப்ப ஒரு இயக்குநர்கிட்ட அந்த மைண்டு சொல்லும் இவன் தான் அந்த கேரக்டர் அதே தான் அமலாபால் கேரக்டரும் அந்த மைனான்ற கேரக்டர் அந்த இப்போ அந்த இந்த மைனா அதேமாதிரி தொடர்ந்து அதே அடுத்த வந்து காட்டு பகுதியில் உள்ள கும்கி அந்த யானை அந்த கும்கி யானை இதெல்லாம் நீங்கள் எப்படி காட்டுக்குள்ளே போய் படிச்சிங்களா எப்படி இல்லை 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 மைனாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து அடுத்தது என்ன திரைக்கதை அப்படின்னா அப்போ டெய்லி பேப்பர்ஸில் எனக்கு வந்து இந்த ஓசூர் பக்கத்தில் தெங்கனிக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கும் அதில் காட்டு யானை ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காட்டு யானைகளை வரட்டுறதுக்கு கும்கி யானை வர வழிக்கப்பட்டதுன்னு வரும் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ உள்ளார ஒரு ஸ்பார்க் ஆகுது என்ன இது ஒரு களமே புதுசாக இருக்குது அது காட்டு யானை விரட்டுறதுக்கு ஒரு எலிஃபெண்ட்டு வருதா அப்போ இந்த எலிஃபெண்ட் என்ன அப்படின்னா அப்புறம் அதுக்கான தேடல் அப்புறம் மசனங்குடின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன் ஊட்டிக்கு மேலே அங்கே தான் இந்த கும்கியோடய ட்ரைனிங் அந்த சென்டரே இருக்குது அந்த மேலே வந்து அவங்க அந்த ட்ரைப்ஸ்லாம் அதில் வந்து அவங்களுக்குன்னு அந்த இந்த மாவுத்துகளுக்குன்னு ஒரு ஊரே இருக்குது சப்போ அவங்கள போய் அங்கே மீட் பண்ணுறேன் அப்போ கும்கின்னா என்ன அப்படின்னா கும்கி யானைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வரேன் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு யானை வந்து ஒரு நாலஞ்சு இந்த மர கட்டைகளுக்கு நடுவில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க போட்டு இதுதான் சார் வந்து கொம்பன் யானைன்னா இதுதான் நான் புதுசாக இருக்குது கொம்பன் ஒத்த கொம்பன் ஒரு யானை இதுதான் சார் மூணு ஸ்டேட்டிங் கலக்கின யானை அப்படின்னா அந்த கதை சுவாரஸ்யமாக இருந்துச்சு என்ன சொல்லி அப்படின்னா அப்புறம் அவன் சொல்கிறான் இதில் சார் இது பேர் ரவுடி எலிஃபெண்ட்டுன்னு வாங்குவோம் இந்த யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடில கடைசியில் இந்த குங்கி தான் கொண்டு போய் அதை கேப்சர் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னோடனே இந்த கேரக்டர் அப்படியே வந்து இந்த ப படத்துக்குள்ள இந்த கொம்பன் எலிஃபெண்ட்டு உள்ளார கொண்டு வந்து அதே ஒரு திரைக்கதை வடிவமாகி அந்த களங்களுக்கு போகிறப்ப அந்த களம் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் அந்த கும்கின்ற பேர் புதுசு அங்கே இருக்கக்கூடிய அந்த யானையோட வாழ்வியல் புதுசு அந்த அந்த மனுஷங்களை பற்றியெல்லாம் உட்காந்து பேசணும்னா அவங்களோட ஹேபிட்டேஷனே புதுசு ஸோ எல்லாமே அவங்களோட உடை அவங்களோட இது எல்லாமே அதான் போகிறப்ப ஒரு புது களம் இது வந்து ஒரு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வர கதை கிடையாது அங்கே போகிறப்ப தான் கிடைக்கும் மைனாவும் அப்படிதான் கிடைச்சிது ஸோ ஸோ கும்கி அன்டேராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காரணமே வந்து அந்த தான் அப்புறம் அவ்வளோ பெரிய நடிகர்களத்தோட பேரன் பிரபு இளையத்தில் பையன் ஒரு பெரிய சொஃபிஸ்டிகேட்டடு பாரம்பரியம் மிக்க குடும்பம் இந்த இந்த கேரக்டர் ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபாரினில் படிச்சிருப்பார் நிறைய படிச்சிருப்பார் அவரை இந்த கேரக்டருக்குள்ளே எப்படி விக்ரம் பிரபு கொண்டு வந்தீங்க இல்லை எனக்கு மைனா மாதிரி இது ஒரு அஞ்சு ஆறு மாதம் தேடிகிட்டே இருக்கேன் இந்த பொம்மன்ற கேரக்டர் யாரா யார் நான் ஏன்னால் நான் இந்த யானைகள் கூட போய் யானையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த மாணிக்கம் எலிஃபன்டெலாம் செலக்ட் பண்ணி கான்ட்ராக்ட்லாம் போட்டுவிட்டேன் நான் மூணு மாதத்துக்கு அது வேறு தேதி போயிட்டே இருக்குது டென்ஷனாக இருக்குது நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆடிஷன் எடுக்கிறேன் ஏன்னா நான் அங்கே நிறைய அந்த பாகன்களை பார்த்துட்டேன் கேரளாவில் அவங்க ஒரு மாதிரி விட வெடன்னு ஒரு கையிலையே கட்டிகிட்டு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பீடி பிடிச்சிட்டு சாதாரணமாக போய்ட்டு இப்படி ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வேணுமே நமக்கு அப்படின்னே தேடிகிட்டு இருக்கேன் எதர்ச்சியமாக ஒரு நாள் எனக்கு அவர் டைமண்ட் பாபு அவர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சார் ஒருத்தாடி பாருங்க அப்படின்றாரு ஸோ எதார்த்தமாக அதை பார்த்தேன் எனக்கு நான் நான் சரி சார் பிரபு சார் பையன் ஒன்று நான் அந்த இமேஜினேஷனில் இருக்கேன் அப்படி ஒரு பையன் வருவா அப்படியான்னு வந்து நின்னாப்ல விடபடன்னு வந்து சார் டக்குன்னு இதே மாதிரி தான் அப்போயே ஒரு கைலியை கொடுத்து ஒரு ஷர்ட்டை கொடுத்து அங்கேயே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் எடுத்தோம் தாடியோடு தான் வந்தாப்புல ஃபோட்டோ ஷூட் ஆமாம் அப்படியே ஒரு மொபைலில் எடுத்தேன் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ ரெண்டு மூணு லுக்ஸ் மட்டும் அப்படி பார்த்தோம் அன்றைக்கி நைட்டே நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இதுதான் பொம்மன் கேரக்டர் இதுதான் தேடிகிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு அது பெரிய அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே இருப்பாப்ல ரயில் பயண தொடரி அந்த படம் வந்து பிக்சரைசேஷன்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் தனுஷ் படங்கள் படத்துக்கு உண்டான ஒரு வசூல் கிடைக்கலைங்கிற ஒரு கருத்து உண்டு ஆமாம் இல்லை அதுவும் என்னென்னா அந் அந்த திரைக்கதை அது இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஆகிடுது இல்லை ஒரு ஒரு மாதம் அவங்களுக்குள்ளே மறைமுகமாக இருக்குது இவங்க ஃபிலிம்னா அப்படி இருக்கும் இவங்க ஃபிலிம்னா இருக்கும் எனக்கும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி நான் அது வரைக்கும் நியூ ஃபேஸஸ்ஸாகவே போயிட்டுருக்கிறேன் எனக்கும் அது ஒரு பாடமாக ஆயிடுச்சு எனக்கு என்னென்னா அவருக்கான தீனி என்னால் கொடுக்க முடியல அதில் அது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹீரோயின் பெஸ்ட் ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய பிரச்சனை அதுக்குள்ளே ஒரு சபார்டினேட்டாக வந்துட்டு போவார் ஸோ இது எல்லாமே அது ஒரு பெரிய இன்னொன்று அந்த படம் முழுக்க விஎஃப்எக்ஸு அது ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டு க்ரீன் மேட்லே ட்ரெயினை எடுத்தது போனது அதுக்கான நம்பகத்தன்மை குறைஞ்சிடுச்சு ஆமாம் 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 அது அதுக்கான அதுதான் சொல்கிறேன் எக்ஸ்பிரிமெண்ட்டு அது எனக்கே அண்ட் ஏற மாதிரி தான் அது அந்த படம் ஆனால் அதுக்கான டைம் கொடுக்க முடியல ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுது விஎஃப்எக்ஸுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் மாத கணக்கில் கொடுத்தா தான் அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதை யாருமே ப்ளேம் பண்ண முடியாது அந்த மொத்த இதுவும் நம்ம தான் எடுத்துக்க முடியும் நம்ம ஏன்னா எல்லாம் சினிமான்றதே ஒரு அனுபவமாக தானே மாறிடுது இன்னும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம் டெய்லி நம்ம வந்து ஒரு லேர்னர்ஸாக தான் இருக்கிறோம் புதுசு புதுசாக விஷயங்கள் வருது சரி இனி இப்படி ஒரு காலம் தொடரப்போ அந்த தப்பு நடக்காது ஏன்னா அதுக்கான ஒரு அதை கடந்து வந்துவிட்டோம் நம்ம அதாவது எடுத்து பாடத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு சினிமா மட்டும்தானே வந்து நீங்கள் பரிச்சை எழுதி எழுதி பாடம் கற்றுக்கிறது பாடம் கற்றுக்கிட்டு பரிச்சை எழுதுகிற விஷயம் கிடையாதுல்ல இப்போ இந்த இதுக்கப்புறம் அந்த கேப்பு எதனால் இந்த படம் வந்து இப்போ ஹாத்திமராசாத்தி அரண்யா கடன் இது மூணு படம் மூணு லாங்குவேஜ் படம் இன்னொன்று இந்த ப இந்த திரைக்கதை வந்து அஸ்ஸாமில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு இருபத்தைந்து யானைகள் வந்து அனாதை ஆக்கப்பட்டது கார்ப்பரேட்னால் அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப் கட்டத்துக்காக குறுக்க ஒரு செவ்வறு கட்டிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது யானையோட வழித்தடங்கள் தடையாக்க தடை செய்யப்பட்டது அப்போ அந்த யானைகள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்குதுங்க இதுக்காக ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் போராடுறார் ஸோ இது கேட்குறப்பே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸோ அங்கே போய் அதுக்கான ஒர்க்லாம் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்ஸ் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் லெசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு யானை கிடைக்கிறதே கஷ்டம் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் கிடைக்காது ஆமாம் தாய்லாந்தில் போய் தான் தாய்லாந்தில் ஒரு நாளைக்கு இருபது யானைகளை வச்சுக்கிட்டு நாற்பத்தஞ்சு நாள் பட குடிப்பு ஸோ அப்புறம் இங்கே தனியாக இன்னொரு எலிஃபண்ட் இந்த விஷ்ணு விஷால் ஒரு கேரக்டர் பண்ணுறாப்புல அந்த ஏழு அந்த டேட்டுக்கு வர பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்புறம் ஒரு ஆறு மாதம் அங்கே ஸோ இது இப்படியே காலதாமதங்கள் வந்து அதுக்கான டைம் எடுக்குது அது இன்னொன்று அந்த படத்தில் ஒரு செவ் கட்டியிருக்கோம் அதுதான் கதை அப்போ அந்த மூணு நாலு காட்டுலேயும் அந்த செவ்ரை கட்டி ஆகணும் டிஸ்மேண்டில் பண்ணும் பெரிய ரெண்டரை வருஷம் எனக்கு இதுவே மூன்று இதுக்கு இடையில் கும்கி டூவும் முடிச்சிட்டேன் நான் சரி ரெடியாக இருக்குது எல்லாமே இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ஜனவரி ஒன்று பண்ணியிருக்கணும் ஏப்ரல் பண்ணியிருக்கணும் இப்போ திருப்பி அந்த தியேட்டர்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலான் இருக்கோம் இப்போது ஓடிடி தளம் வந்துருச்சு டிவி ரைட்ஸ் வந்துருச்சு சினிமா இந்த ஓடிடி வந்து ஒரு நிரந்தரமாக சினிமா தயாரிப்பாளர்கள் லாபமாக இருக்குமா இல்லை ஓடிடியில் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது இப்போ இப்போ ஹாத்திமேரா சாத்தி கார்டன்லாம் வந்து நான் ஓடிடி மைண்ட்லேயே அந்த படம் எடுக்கலையே சினிமாவுக்குன்னு ஒரு ஒரு மொழி இருக்குது சினிமா லென்சிங்கிறது வேறு அது சினிமா லென்சிங்கை கொண்டு வந்து வீடியோ லென்சிங்கில் நீங்கள் பண்ண முடியாது இது இது புரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாருமே ஏன்னா நான் ரொம்ப ஒய்டாக ஒரு லென்ஸ் போட்டு ஒரு காட்சியை பண்ணிவிட்டு அதை வந்து மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான அந்த இம்பேக்டை வந்து அது கிரியேட் பண்ணாது உண்மை மணிரத்னங்கள் வெற்றி பெறுறது காரணமே வந்து நீங்கள் தியேட்டரில் போனால் தான் அதனுடைய முழு உணர்வு நீங்கள் பெற முடியும் அதுதான் சொல்கிறேன் ஸோ இது இதுக்கு பண்ணதை நான் எடுத்து ஈஸியாக வியாபாரம் ஆகுதுன்னு இதுக்கு நான் விற்றுட்டு போனேன்னா நான் என் தொழிலுக்கு நான் செய்கிற துரோகம் ஆயிடும் அந்த சயின்ஸ் அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல இந்தந்த ஒரு 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 குறிப்பிட்ட உணர்வை சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் தான் இருக்குது அதை நம்ம பொறுக்கி பொறுக்கி அதை எடுத்துருக்கோம் நம்ம அதை நம்ம இஷ்டத்துக்கு வந்து அந்த அந்த சைஸை நம்மளே வந்து ஸ்க்யூஸ் பண்ணி அனுப்ப முடியாதுல்ல அந்த காலத்தில் ரொம்ப சின்னதாக இருந்தது பெருசாகிக்கிட்டே வந்தாங்க தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வந்தாங்க தேர்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி வந்தாங்க அப்புறம் செவன்ட்டிலேருந்து ஸ்கோப்புக்கு வந்தாங்க ஸ்கோப்புலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஸோ பெருசாகிட்டே தான் போகணும் சினிமா விஷன்ன்றது வந்து அதை நம்ம திருப்பி அங்கேயிருந்து சுருக்கிக்கிட்டே வந்து மொபைலுக்கு ஆகிட்டோம்னா அது ஒரு இன்னொரு ஆங்கிளில் வியாபாரத்தில் சேஃபாக நாங்கள் ஒரு கேம் ஆடுறவங்களுக்கு அது ஓகே பட் படைப்பாளியாக நான் பார்த்தேன்னா ஏதோ ஒரு டயலாக் ஓரியன்ட் படம்னா அது ஓடிடிக்கு வந்துடலாம் ஒரு காமெடி நகைச்சுவை தானே நகைச்சுவைக்கு வந்து நீங்கள் என்ன வசனம் தான் கேட்க போகிறீங்க அந்த இடத்துல ஸோ அது ஓகே நான் அப்போ அப்படி இல்லை நான் ஒரு ஒரு காட்டை ஒரு ஒரு பேர்டு ஐ ஷாட்டை வைக்கிறேன் நான் ஒரு ஏரில் வியூ ஷாட் வைக்கிறேன்னா அது நீங்கள் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போவீங்க அந்த அனுபவம் அப்போ தான் கிடைக்கும் அந்த சத்தம் சரவுண்டு அதாவது நீங்கள் சொல்கிற பார்த்தா சினிமா ஓடிடி தள தளத்துக்குன்னு சில படங்கள் ஆமாம் அதுக்கு தான் உங்களுடைய படங்கள் இப்போ இந்த படங்கள் வந்து அல்ல அல்ல பண்ண முடியாது ஏன்னா அஸ் அ மேக்கராக நான் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கான லென்ஸ் நான் பண்ணல அதில் இப்போ நான் வந்து டிவிக்குன்னு ஒரு படம்னா நான் நிறைய க்ளோஸ் அப்படி போகிறப்போ உங்கள் படம் உட்காந்து வீட்டுக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு அது அது அந்த டிவி ஸ்க்ரீனில் பெருசாக தெரிவாங்க எல்லாருமே அந்த வித்தியாசம் இருக்குல்ல அதில் போய் நான் ரொம்ப அவங்க புள்ளி மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்கலாம் நான் டிவிக்குள்ளே காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன் அது உங்களுக்கு அது அது அந்த இம்பாக்டை கிரியேட் அது வெற்றி உங்க உங்களை எப்படி சந்தோஷப்படுச்சு தோல்வி எப்படி உங்களை பாதிச்சது இல்லை நான் என்னோடய லைஃப்பில் நிறைய தோல்விகள் தான் நான் சந்தித்தேன் அதனால் வந்து வெற்றி போடுறப்ப நான் சமநிலையில் இருந்துட்டேன் அந்த பக்குவத்தை கொடுத்துச்சு இல்லை பேஸிக்காக நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்லாக இருக்கிறதுனால நான் வந்து பெரிய வெற்றியை வந்து தலைக்கு எடுத்துகிட்டு போகவும் மாட்டேன் தோல்வினோன்னு உடனே கொண்டு போய் தூக்கமும் பட மாட்டேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஷெடியூல்க்கு மாலை மிஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ